திண்டுக்கல்லில் சேர் ஆட்டோக்களை குறிவைக்கும் போக்குவரத்து காவல் நிலையத்தை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு தங்களை படிக்க வைப்பதே பெரிய விஷயம். இதில் பயணத்திற்கு அதிக பணம் கேட்டால் பள்ளிக்கு எங்களை அனுப்ப மாட்டார்கள் என பள்ளி மாணவர்கள் கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் பகுதி வழியாக ஏர்போர்ட் நகர், லட்சுமிபுரம், ஜம்பளிப்பட்டி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதை தாண்டியுள்ளது. இதில் 3 ரயில்வே வழித்தடங்கள் உள்ளது. இந்த நிலையில் இந்த ரயில் வழித்தடங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இதில் ரயில்வே துறையினர் பாலத்தை முடித்துவிட்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் பணியை செய்யாமல் கிடப்பில் போட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் இருசக்கர வாகனம் மற்றும் சேர் ஆட்டோக்கள் மூலம் வரக்கூடிய சூழ்நிலையே உள்ளது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களாக போக்குவரத்து காவல்துறையினர் சேர் ஆட்டோக்கள் செல்லக்கூடிய பாதைகளில் நின்று கொண்டு தினமும் ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செய்து வருவதாகவும், குறிப்பாக காவல்துறையினர் காலை முதல் இரவு வரை நிற்பது கிடையாதெனவும், பள்ளி மற்றும் கூலிவேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லும் நேரமாகிய 4 மணிக்கு மேல்தான் அந்த பகுதிகளில் நின்று கொண்டு ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு ஏதேனும் ஒரு வழக்கை பதிவு செய்து பணத்தை பறிப்பதாகவும், இதன் காரணமாக ஆட்டோக்களை தாங்கள் இயக்க முடியாது என கூறியதை அடுத்து ஆட்டோவில் பயணித்த பயணிகள், பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் உட்பட ஆட்டோ டிரைவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போக்குவரத்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு பேருந்து விட வேண்டும், இல்லையெனில் இதுபோன்ற ஆட்டோக்களை மறிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்திருக்கிறோம் 3 வருஷமா. இப்ப என்ன பண்ணனா அங்கங்க நிறுத்தி ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க சொல்றாங்க ஷேர் ஆட்டோ 3 பேர் தான் அனுமதிங்கிறாங்க. 3 பேரா போய் ஏத்த அளவுக்கு அங்க அவங்களுக்கு கட்டாது. அதனால ஃபைன் ஒண்ணு கேன்சல் பண்ணுங்க. பாலம் முடியும் தண்ணி நாங்க எங்களை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறோம். 10 ரூபா கொடுக்கறதே பெரிய விட மாட்டீங்க.